சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் திருக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறையில் இணைக்கும் அரசின் முயற்சியை கண்டித்து ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகர்கோயில் அருகே உள்ள சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டரின் நினைவிடம் உள்ளது. அதனை தலைமையிடமாக கொண்டு தென் மாவட்டங்கள் மற்றும் பரவலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐயா வழி கோயில்கள் உருவாக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இக்கோயில்களில் சிலை வழிபாடு இல்லை. கோயிலின் கருவறையில் ஆளுயர கண்ணாடி மட்டுமே உள்ளது. ஆண் பெண் என அனைவரும் கருவறைக்குள் சென்று வழிபட முடியும். இந்நிலையில் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் திருக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறையில் இணைக்கும் தமிழக அரசின் முயற்சியை கண்டித்து 18ஆம் தேதி நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ள வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய அரசு அறநிலையத்துறை எடுப்பதாக இருக்கிறது. அதனை எதிர்த்து ஐயாவளி மக்கள் சுவாமித்தோப்பு தளத்திலே வருகிற ஞாயிறு 18/3/18 அன்று ஞாயிறன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் இருக்கிறோம். அதற்கு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இது முதல்கட்ட போராட்டம். அடுத்த கட்டமாக மாவட்டங்கள் தோறும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்க இருக்கிறது. அதனால் அரசாங்கம் இதை அறநிலையத்துறை எடுக்கக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.